ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் வந்த கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி காலேஜஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி பற்றியான டீட்டெயில்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அதோடைய ஸ்கோப் எப்படி இருக்கும், அதோடைய ஜாப் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ கீழே வந்துட்டு சைக்காலஜி காலேஜஸ் கிளினிக்கல் சைக்காலஜி காலேஜஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதைத்தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் உங்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் மூலயமா, தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. ஸோ இப்போ வந்துட்டு எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி, ஸோ இந்த வீடியோவை நம்ம பார்த்துடலாம். என்னென்ன காலேஜஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அமிட்டி யூனிவர்சிட்டி, இது குர்கான் ஹரியானாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ரெண்டாவது அஸ்ஸாம் டவுன் டவுன் யூனிவர்சிட்டி, அஸ்ஸாமில் இருக்குது. மூணாவது கிறிஸ்ட் யூனிவர்சிட்டி, கர்நாடகா. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காலேஜஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். நாலாவது கிறிஸ்ட் காலேஜ், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. சிஎம்ஜே யூனிவர்சிட்டி, இது வந்து மேகாலயாவில் இருக்குது. அதுக்கப்புறம் சிஎம்ஆர் யூனிவர்சிட்டி கர்நாடகா, தேவ் சாங்ஸ்கிருதி விஸ்வ வித்யாலயா உத்தர்காண்ட், கௌதம் புத்தா யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேஷ், கீதாஞ்சலி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ராஜஸ்தான், குவேம்பு யூனிவர்சிட்டி கர்நாடகா, மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஸோ இது ரெண்டு பிரான்ச்சில், ஒன்று கர்நாடகா பிரான்ச்சு, அதுக்கடுத்து வந்துட்டு ராஜஸ்தான் பிரான்ச்சு. இங்கே ரெண்டுலேயுமே வந்துட்டு எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி இருக்குது. மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இது வந்துட்டு. அதுக்கப்புறம் மிசோரம் யூனிவர்சிட்டி மிசோரம், நேஷ்னல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி குஜராத், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ஹெச்எஸ்எம் காலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் நிம்ஹான்ஸ், ரொம்ப ஃபேமஸான ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெங்களூரு கர்நாடகாவில் இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரயஜோதி நிகேதன் காலேஜ் கேரளா, ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கர்நாடகா, ஆர்ஐஎம்டி யூனிவர்சிட்டி பஞ்சாப், சாம் ஹிகின்பாத்தம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அண்ட் சயின்சஸ் உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் எஸ்ஜிடி யூனிவர்சிட்டி ஹரியானா, ஸ்ரீ வைஷ்ணவ் வித்யபீத் விஸ்வ வித்யாலயா, இது மத்திய பிரதேஷில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை தமிழ்நாடு, ஸ்ரீனிவாஸ் யூனிவர்சிட்டி கர்நாடகா, சென்ட் ஆக்னஸ் காலேஜ், இது ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் கர்நாடகா, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கேலிகட் கேரளா, தென் வாடி ஹூடா இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் சிம்பிளாக வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கேரளா. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி கோர்சஸ் இருக்குது. ஸோ கிளினிக்கல் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் சைக்காலஜி வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லி தருவாங்க. ஒரு பேஷண்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஓரியன்டாக வராங்க, அவங்கள வந்துட்டு சைக்காலஜிக்கலாக வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒரு ஒரு ஆப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு மெடிசின்ஸ் எடுக்க போகிறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு மெடிசின் தயாரிக்காங்க, இந்த மெடிசின்ஸ் எப்படி சைக்காலஜிக்கலாக ஒரு பேஷண்ட்டையாக இருக்கட்டும், இல்லை மக்களையாகட்டும் பாதிக்கும், இல்லை இது யூசேஜ் என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளினிக்கல் சைக்காலஜியில் வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கிளினிக்கல் சைக்காலஜியை நீங்கள் எம்எஸ்சியில் படிக்கணும், போஸ்ட் கிராஜுவேட்டில் இதை ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த சில காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி படிக்கலாம். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கட்டாயம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது காலேஜ் விட்டுருந்தேன் அப்படின்னாலும் அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் துணுக்கு முட்டைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுடைய அஃபீஷியல் அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் வேணும் அப்படின்னீங்க, என்ன தகவல்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு கேளுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு எடுத்து கொடுக்க கட்டாயமாக வந்துட்டு கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட்டோட வரேன். அது வரைக்கும் பாய்.